நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய ஞான போதனையை கேட்போம். ஆழ்ந்த துயரம் அல்லது ஆனந்தமான தருணங்களில் அனுக்கிரகத்திற்கான விழிப்பு ஏற்படுகிறது. இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் பாலி மக்வானா, குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து. ஆலய தரிசனத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி நத்தம் கோயிலை தரிசித்த பொழுது நடந்த அற்புதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். முதல் ஆரத்திக்கு பின்னர் என் கண்கள் மூடிக்கொண்டன. ஸ்ரீ பரம்ஜோதி எனக்கு என்னுடைய உடலின் ஒரு அணுவை காட்டினார். பிறகு அந்த சிறிய அணுவை போல நான் எவ்வாறு பரம்ஜோதி என்ற அகண்ட பெருங்கடலில் உள்ளேன் என்பதை காட்டினார். ஸ்ரீ பரம்ஜோதி என்ற தங்க நிற திரவத்தில் மிதக்கும் சிறியதொரு துகள் போல இருந்தேன். அவர்கள் எவ்வாறு அந்த சிறிய துகள் போல ஆன்மா இந்த பூமிக்கு வந்தது என்பதை காட்டினார். உயர்மண்டலத்தில் இருந்து எய்தப்பட்ட ஒரு நட்சத்திரம் பூமியின் தளத்தில் வீழ்வதை காண்பது போல இருந்தது. இரு வெவ்வேறு மண்டலங்களை தாண்டி என் ஆன்மா மென்மையாக வந்திறங்கியதை பார்த்தேன். சரியான தருணத்தில் ஒரு வட்ட வடிவ துவாரம் திறந்தது. அதன் வழியாக பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தேன். என் ஆன்மா என் தாயின் கருவில் இறங்கிய பொழுது மிகுந்த அன்பை உணர்ந்தேன். அதை நம்பவே முடியவில்லை. என் தாயின் கருவில் இருந்த பொழுது என் தாய் மிகவும் ஆனந்தமாக இருந்ததை உணர்ந்தேன். என் அன்பை அவர் உணர்ந்தார். பிறகு நான் 2.5 வயது குழந்தையாக இருந்த காட்சியை பார்த்தேன். என் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் 3 மாதங்கள் படுக்கையில் முழு ஓய்வில் இருந்தேன். என் காலிலிருந்து கழுத்து வரை உடல் முழுவதும் பிளாஸ்டரி கட்டப்பட்டிருந்தது. என் 2 கைகள் மட்டுமே கட்டற்று இருந்தன. நான் படுக்கையில் படுத்திருந்த பொழுது என் தாய் வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் நான் தனியாக இல்லை. ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் என்னுடன் அப்பொழுது இருந்தார். அந்த சமயத்தில் கூட அவர்கள் என்னை பாதுகாத்து வந்தனர் என்பதை எனக்கு காட்டினார். தெய்வீக பாதுகாப்பு மற்றும் அன்பின் அடையாளமாக ஒளி ரூபிகள் என் அருகில் இருப்பதை பார்த்தேன். என் பெற்றோரின் அன்பான அரவணைப்பின் கீழ் என் குழந்தை பருவத்தில் நடந்த பல நிகழ்வுகள் பற்றி அனுபவங்கள் தொடர்ந்தன. ஒவ்வொரு அனுபவத்திலும் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் அன்பையும் அரவணைப்பையும் உணர்ந்தேன். என் குழந்தை பருவத்தில் நான் அனுபவித்த ஆனந்தம் மற்றும் நான் பெற்ற அன்பையும் அரவணைப்பையும் பார்த்த பொழுது என் இதயம் மலர்ந்ததை உணர்ந்தேன். இந்த முழு அனுபவமும் நத்தம் பூஜை நடந்த 5-7 நிமிடத்திற்குள் நிகழ்ந்துவிட்டது. சரியாக அந்த தருணத்தில் அம்மா பகவான் அனுகிரஹி தோஸ்மி என்று தாசாஜி கூறுவதை கேட்டேன். சரியாக திட்டமிடப்பட்ட அனுபவம் சரியான தெய்வீக தருணத்தில் நிகழ்ந்தது போல இருந்தது. இந்த அனுபவத்தின் மூலம் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் எனக்குள் இருந்த குழந்தையை குணப்படுத்தினார். மற்றவர்கள் என் மீது கொண்ட அன்பை உணரச் செய்தார். இந்த பிரம்மாண்டமான பிரயாணத்தை நடத்தி கொடுத்த எனது அன்பான பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு பல கோடி நன்றிகள்.